திருமதி ராகினி ராமலிங்கம், யாழ் மாநகர சபையைச் சேர்ந்த பருத்தித்துறை வீதி நல்லூரை வதிவிடமாக கொண்ட நான் வந்து யாழ் மாநகர சபையின் பெண் உறுப்பினராக கடந்த 5 வருடங்களாக கடமையாற்றியுள்ளேன். எனது தொழில் நான் அரச சேவையிலே கிராம உத்தியோகத்தராக கடந்த 25 வருடங்களாக கடமையாற்றியுள்ளேன். எனது அரச சேவையிலே நான் பொதுமக்களுடன் நேரடியான கடமையை ஆற்றியபடியால் பெண்களுக்கான பல சமூக மட்ட அமைப்புகளை நான் உருவாக்கியிருந்தேன். அந்த வகையிலே மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம், மகளிர் விவகார குழு போன்ற பெண்களுக்கான அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் சமூகத்திலே சிறந்த சேவையை முன்னெடுப்பதற்கு பல வழிகளிலும் நான் சேவையாற்றியுள்ளேன். அது மட்டுமல்ல, பெண்களுக்கான வன்முறைகள் மற்றும் பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதுடன் இதன் மூலம் வீட்டிலே நடைபெறுகின்ற வன்முறைகள் தொடர்பாக தாங்கள் அந்த வன்முறையை அனுபவித்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த பல்வேறு பெண்கள் தங்களுடைய வன்முறைகளுக்கு எதிராக எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு சட்ட ஆலோசனை பெற வேண்டும் என்ற பல்வேறு பயிற்சிகளை பெற்றதன் மூலம் அந்த பெண்கள் சமூகத்திலே சிறந்த முன்னேற்றம் காணப்பட்டது. என்னுடைய ஆளுமைகளை நான் முன்கொண்டு வரும் பொழுது சில சமயங்களிலே விமர்சனங்கள் எழப்பட்டன. அந்த விமர்சனங்களை நான் பெரிதாக பெரிதுபடுத்தவில்லை. ஆளுமையை கொண்டு செல்வதற்கு என்னுடன் இணைந்த பெண்களுடைய குடும்பங்கள் கொஞ்சம் தடையாக எனக்கு காணப்பட்டன. அந்த குடும்பத்திலே உள்ள பெண்களின் கணவர்மார் அவர்கள் வந்து இது எத்தகைய விடயங்கள் போன்ற விமர்சனங்களை அந்த பெண்கள் மீது திணிக்கும் போது அது என்னுடைய ஆளுமைக்கு ஒரு தடையாக காணப்பட்டது. சமூகத்துக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்த போதிலும் அந்த தடைகளையும் தாண்டி என்னோடு இணைந்து நான் உருவாக்கிய அமைப்புகளே இந்த பெண்கள் என்னோடு இணைந்து செயலாற்றியமையால் நாங்கள் இந்த எங்களுடைய இந்த ஆளுமைக்கு எதிராக இருந்த செயற்பாடுகளை நாங்கள் முறியடிக்கக்கூடியதாக இருந்தது. ஓச்சியை பொறுத்த மட்டிலே அரசியல் பெண்களுக்கான ஒரு சிறந்த தளமாக அந்த ஓச்சியை நிறுவனம் காணப்பட்டது. ஏனெனில் அரசியல் பெண்களுக்கு என்னென்ன தேவைப்பாடுகள், அவர்கள் தங்களுடைய பாதையிலே முன்னெடுத்து செல்வதற்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள் அனைத்துக்குமான சிறந்த வளவாளர்களை கொண்டு அவர்கள் ரெசிடென்டல் பயிற்சியை எங்களுக்கு தந்திருந்தார்கள். அந்த ரெசிடென்டல் பயிற்சி உண்மையிலே எங்களுக்கு மிகவும் நன்மையை தந்தது. ஏனென்றால் நாங்கள் தங்கி இருந்து செய்யும் பொழுது எங்களுடைய முழு கவனமும் அந்த பயிற்சி நெறியிலேயே தான் இருக்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, சமூக வலைத்தளங்கள் ஊடாக எங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை நாங்கள் எவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற சிறந்த பயிற்சிகளை சிறந்த வளவாளர்களை கொண்டு ஒளிப்பதிவுகள் தொடக்கம் பல்வேறு என்னென்ன தேவையோ திட்டம் தீட்டுவது தொடக்கம் சகல விதமான அரசியல் பெண்களுக்கான பயிற்சி நெறியை ஓடிஐ நிறுவனம் தந்தது என்பதை நான் இந்த தருணத்திலே மிக்க மகிழ்ச்சியுடன் சொல்ல விரும்புகின்றேன். அரசியல் பெண்களுக்கான சிறந்த அவர்களுடைய கெப்பாசிட்டியை உண்மையிலே வலுப்படுத்தக்கூடிய சிறந்த பயிற்சியை இந்த ஓடிஐ நிறுவனம் தந்தது என்பது மிகச்சிறந்தது. பெண்கள் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் பெண்கள் பொருளாதாரத்திலே மேலோங்கி வர வேண்டும். அந்த பொருளாதாரத்திலே அவர்கள் மேலோங்கி வரும் பட்சத்தில் பல்வேறு திட்டங்களை அவர்களால் செய்ய முடியும். பொருளாதாரம் தங்களாலே மேம்படுத்த முடியாத பெண்களை விட பொருளாதாரத்திலே ஸ்திரமான பெண்கள் பல்வேறு செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்குது. ஆகவே பெண் என்று தமிழ் பெண் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய பொருளாதாரத்திலே தன்னுடைய அறிவிலே தன்னுடைய ஆற்றல்களை உண்மையிலே மேம்படுத்த வேண்டும், பல்வேறு பயிற்சிகளை பெற வேண்டும், பெற்று சமூகத்துக்கு சிறந்த சேவையை நாங்கள் ஆற்ற வேண்டும், ஒரு சிறந்த பெண் சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய செயற்பாடாகவும் தற்பொழுது நான் அந்த விதத்திலே தான் செயற்பட்டு கொண்டும் இருக்கின்றேன். அதுதான் என்னுடைய எண்ணக்கருவாக இருக்கின்றது.